அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஈஸி மேக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிள் ஸ்டெப்பு ஷார்ட்கட்டில் வந்து எப்படி வந்து நம்ம ஆன்சரை கொண்டு வரது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து 11th டேபிள் வந்து பார்த்தோம். ஸோ இதில் வந்து 111th டேபிள் வந்து பார்க்க போகிறோம். அதே போல் வந்து 1111th டேபிள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு மெத்தடும் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11th டேபிள் பண்ணுறப்ப வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, ஸோ 11 வந்து 10 இருக்கிறதுனால நீங்கள் சிங்கிள் டிஜிட்டில் தான் ஆன்சர் எழுதணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். தப்பாக சொல்லியிருந்தேன், ஸோ அதை தீர்த்திக்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆன்சர் வந்து 11 இருந்தாலும் சரி, 111 இருந்தாலும் சரி, 1111 இருந்தாலும் சரி, நம்ம சிங்கிள் டிஜிட்டில் தான் வந்து எழுத போகிறோம். ஸோ பேலன்ஸ் இருக்கிறத நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். அதுதான் வந்து மெத்தடு. ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, மெத்தட் தப்பாக சொல்லிட்டேன். ஸோ அதனால் வந்து அதை சரி பண்ணிக்கோங்க. 11th டேபிள் அதே போல் வந்து 111, அதே போல் 1111, இந்த மூணு டேபிள் வந்து இந்த மெத்தட் தான் வரும். ஸோ வேற மெத்தட் வந்து நம்ம வேற வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஈஸி மேக்ஸில் வந்து இந்த ரெண்டு டேபிள்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த டேபிள் மெத்தட் வந்து பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லி வந்து நான் வந்து நான் இந்த நம்பர் எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 digit, அதாவது 111 அப்படிங்கிற அந்த நம்பரோட நம்ம இன்டர் பண்ணுறப்ப இந்த மெத்தட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த 111 பெருக்கிறப்ப மட்டும்தான் அந்த மெத்தட் யூஸ் பண்ணணும், வேற எந்த நம்பரோடையும் நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் 111 அதாவது 111 பெருக்கிறப்ப எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இதையும் வந்து நீங்கள் ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க, 1 2 3 4 5 அப்படிங்கிறத. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரைட் டு லெஃப்ட் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ ரைட் டு லெஃப்ட் வந்து நம்ம ப்ளஸ் பண்ண போகிறோம். ஸோ மெத்தட் வந்து என்ன அப்படிங்க பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் நம்பர் வந்து நம்ம அப்படியே வந்து நம்ம என்ட்ரி பண்ணுறோம். ஸோ லாஸ்ட் நம்பர் என்ட்ரி பண்ணிவிட்டு, ஸோ லாஸ்ட் நம்பரில் இருந்து அதுக்கு முன்னாடி நம்பர் வந்து நம்ம ப்ளஸ் பண்ணுறோம். ஸோ 4 + 5 இஸ் வந்து 9 அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணுறோம். ஸோ 9 போட்டுருங்க. அதுக்கு அடுத்தது வந்து அதுக்கடுத்து 3 நம்பர் வந்து நம்ம ப்ளஸ் பண்ணணும், ஏன்னா நம்ம 111ங்கிறது 3 digit அப்படிங்கிறதுனால. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம 5 வந்து நம்ம அப்படியே போட்டுறோம். ஸோ செகண்டு வந்து 4 + 5 நம்ம போடுறோம். அதுக்கடுத்து தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 + 4 + 5 அப்படிங்கிறது நம்ம போடுறோம். ஸோ 3 + 4 + 5 வந்து 12. ஸோ 12 வந்து சிங்கிள் டிஜிட் மட்டும்தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ 12 வந்தாலும் 2 வந்து நீங்கள் போட்டுட்டு 1 வந்து பேலன்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து 3 நம்பர் வந்து நம்ம ப்ளஸ் பண்ணுறோம், 4 + 3 + 2 அப்படிங்கிறத. நம்ம ப்ளஸ் பண்ணதுக்கப்புறம் 9 வருது. ஸோ ஏற்கனவே இருக்கிற பேலன்ஸ் 1 நம்ம ப்ளஸ் பண்ணோம்னா 10 வருது. ஸோ 10 வந்து 0 மட்டும் நீங்கள் போடுங்க, 1 வந்து நம்ம பேலன்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 3 digit நம்பர் வந்து நீங்கள் ப்ளஸ் பண்ணுங்கள், 3 + 2 + 1 அப்படிங்கிறத வந்து ப்ளஸ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 6 அப்படிங்கிறது வரும். ஸோ இதோட அந்த ஏற்கனவே இருக்கிற பேலன்ஸ் 1 வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 7, அதான் ஆன்சர். சிங்கிள் டிஜிட்டில் இருக்கிறதுனால 7 வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3 digit இல்லாததுனால, ஸோ லாஸ்ட்டில் இருக்கிற இந்த சைட்லேருந்து, அதாவது வந்து லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடில் இருக்கிற 2 digit நம்பர் மட்டும் நீங்கள் ப்ளஸ் பண்ணணும். 3 digit நம்பர் முடிஞ்சதுக்கப்புறம் லெஃப்ட்லேருந்து ரைட் வந்து நீங்கள் 2 digit நம்பர் வந்து ப்ளஸ் பண்ணணும், அது எந்த நம்பராக இருந்தாலும். ஸோ 1 + 2 அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ளஸ் பண்ணணும் அப்படின்னா 3 வரும். ஸோ அதை நீங்கள் எழுதிக்கோங்க, அப்புறம் லாஸ்ட் நம்பர் வந்து அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து 111, அதாவது 111 டேபிள்ஸோட ஷார்ட்கட் மெத்தடு. ஸோ இது வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய நம்பர் இருந்தாலுமே உங்களுக்கு இந்த ஆன்சர் ஈஸியாக வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ வந்து 45 வந்து 111 டேபிள்ஸெல்லாம் வந்து நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ வந்து 111 அப்படிங்கிறது வந்து 3 digit நம்பர், பட் ஆனால் வந்து நம்ம மல்டிபிகேஷன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 2 digit தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து நம்ம அந்த 45க்கு முன்னாடி வந்து 0 சேர்த்துக்கோங்க, முன்னாடி தான் சேர்த்தணும், அதுக்கப்புறம் சேர்த்தக்கூடாது. ஸோ நீங்கள் 45க்கு முன்னாடி வந்து 0 சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து 0 + 4 + 5. ஸோ அதே மெத்தட் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், லாஸ்ட் டிஜிட் அப்படியே போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து இருக்கிற ரெண்டு நம்பர் வந்து ப்ளஸ் பண்ணுங்கள், 4 + 5 வந்து 9 போடுங்க. ஸோ அதுக்கப்புறம் இருக்கிற 3 நம்பரையும் ப்ளஸ் பண்ணுங்கள், 5 + 4 + 0 அப்படிங்கிறது வந்து 9 அப்படிங்கிறது வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் 3 digit இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டில், அதாவது லெஃப்ட் டு ரைட் வந்து 2 digit நம்ம ப்ளஸ் பண்ணுறோம், 0 + 4 வந்து 4 அப்படிங்கிறது நம்ம பண்ணுறோம். ஸோ லாஸ்ட் டிஜிட் 0 போட்டோம்னா 0 தான் வேல்யூ. ஸோ அது வந்து நம்ம போட தேவையில்லை. இப்போ வந்து 4995 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ இந்த மெத்தட் வந்து மறுபடியும் ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நம்பர் தான். ஸோ இதே போல் அதை வந்து பிரிச்சுக்கோங்க, பிரிச்சுட்டு லாஸ்ட் நம்பர் வந்து, ஸோ ரைட் டு லெஃப்ட் வந்து லாஸ்ட் நம்பர் வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து அடுத்த ரெண்டு நம்பர் வந்து ப்ளஸ் பண்ணிக்கோங்க, 4 + 5 வந்து 9. ஸோ அதுக்கடுத்த 3 நம்பர் வந்து ப்ளஸ் பண்ணிக்கோங்க. போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து 11 வந்து 1 போட்டுட்டு 1 வந்து பேலன்ஸ் வச்சுக்கோங்க. அடுத்த 3 நம்பர் வந்து ப்ளஸ் பண்ணுங்கள், 4 + 2 + 1 அது வந்து 7. ஸோ 7 + 1 வந்து 8. ஸோ 8 நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து 3 நம்பர் வந்து ப்ளஸ் பண்ணுங்கள், 3 + 1 + 2 வந்து 6. ஸோ அதை நம்ம 6 வந்து என்ட்ரி பண்ணுங்கள். அதுக்கடுத்து 3 நம்பர் வந்து ப்ளஸ் பண்ணுங்கள்,
ஸோ அது வந்து சிக்ஸ். ஸோ அந்த சிக்ஸ் வந்து அப்படியே போட்டுக்கோங்க. அதுக்கடுத்த மூணு நம்பர் வந்து ப்ளஸ் பண்ணுங்கள், அதுவும் சிக்ஸு. ஸோ சிக்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து மூணு நம்பர் இல்லாததுனால ஃபஸ்ட்டு டூ நம்பரை வந்து மாதிரி நீங்கள் ப்ளஸ் பண்ணணும். ஸோ ஒன் ப்ளஸ் டூ வந்து த்ரீ, அதை போட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்பர் வந்து அப்படியே என்ட்ரி பண்ணிடுங்க. ஸோ இதுதான் வந்து ஆன்சர், 1366668195 அப்படிங்கிறது இதுதான் ஆன்சர். ஸோ 111 அப்படிங்கிற டேபிள்ஸ் வந்து இப்படி தான் வந்து நீங்கள் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து நீங்கள் ஆன்சர் எழுதிக்க முடியும். ஸோ நீங்கள் கால்குலேட்டர் வச்சு கூட நீங்கள் கிராஸ் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஆன்சர் வந்து வரும். ஸோ அதுக்கடுத்தது வந்து 1111 அப்படிங்கிற அந்த டேபிள்ஸாக வந்து எப்படி நம்ம பெருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரைட் டு லெஃப்ட் வந்து நம்ம எடுத்துக்கணும். ரைட் டு லெஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே மெத்தட் தான், பட் இது ஃபோர் டிஜிட்டுங்கிறதுனால நம்ம ஃபோர் டிஜிட் வந்து ப்ளஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஃபைவ் அப்படியே போட்டுறோம், அதுக்கப்புறம் வந்து அதுக்கடுத்து ரெண்டு நம்பர் வந்து ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம், அதுக்கடுத்து மூணு நம்பர் ஆட் பண்ணுறோம், அதுக்கடுத்து நாலு நம்பர் ஆட் பண்ணுறோம். ஸோ நாலு நம்பர் இது ஃபோர் டிஜிட் அப்படிங்கிறதுனால நாலு நம்பர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃபோர் டிஜிட் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் ஃபோர் டிஜிட் ஆட் பண்ண வரதுக்கப்புறம் அந்த ஆன்சர் நம்ம எழுதுறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபோர் டிஜிட் இல்லாததுனால லெஃப்ட் டு ரைட் வந்து இருக்கிற த்ரீ டிஜிட் வந்து நம்ம ப்ளஸ் பண்ணுறோம். ஸோ ப்ளஸ் பண்ணி அந்த ஆன்சர் எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து டூ டிஜிட் நம்ம ப்ளஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் வந்து சிங்கிள் டிஜிட் நம்ம ப்ளஸ் பண்ணுறோம். அப்படி ப்ளஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் எழுதுறீங்கன்னா இந்த ஆன்சர் வந்து வந்துடும். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட், ஷார்ட்கட் மெத்தட். ஸோ 111 அப்படிங்கிற டேபிளுக்கும் அதாவது 1111 அப்படிங்கிற டேபிளுக்கும் இந்த ரெண்டு மெத்தட்ல வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், பட் கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. ஸோ இந்த ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் வந்து அதுக்கு தனியாக வீடியோ வந்து போடுறேன், உங்கள் டவுட் வந்து நான் கிளியர் பண்ணுறேன். இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கணும்னு டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோட சேனல் நேம் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மேடம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.